யூடியூப் சேனல்ஸில் வந்து சசிகலா அவர்கள் இஷ்யூ வந்து சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நிறைய வீடியோஸ் போடுறாங்க. இது நாங்களும் அதே வேலையை பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை வந்து ஓவர் ஹைப் கொடுக்குறோமா இந்த இஷ்யூக்கு? இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தேவையில்லையா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டை? ஏன் அப்படின்னோம்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எதிரானது பாஜக மோடி அரசு. இதே சசிகலா பிஜேபியினுடைய நிலையை ஒத்துக்கிட்டு அதிமுக ஒன்னாச்சு அப்படின்னோம்னா, அவங்கள நம்ம கடுமையாக எதிர்க்க வேண்டிய சூழலில் தான் நம்ம இருக்கிறோம். சசிகலா அவர்களோட பொலிட்டிக்கல் ரீஎன்ட்ரியை பற்றி ஏறக்குறைய ஒரு 2 மாதம் வந்து இங்கே ஊடகங்கள் வந்து விவாதிச்சிருக்கோம், நிறைய டிஸ்கஷன்ஸ்லாம் நடந்திருக்கு. இந்த நியூஸை வந்து மக்களும் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க 2 மாதமாக. உங்களோட பார்வையில் இந்த இஷ்யூவை பற்றி மக்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லுவீங்க? 66.65 கோடியை பெருசாக பேசக்கூடிய அரசியல்வாதிகளை நான் பேசுகிறேன், 69,000 கோடியை தள்ளுபடி பண்ண அந்த இஷ்யூ ஏன் பெருசாக பண்ணல? இது பொது பணம்னா அதுவும் பொது பணம் தானே. சொன்னார் அப்துல் கலாம், தங்களிடமிருந்து ஆரம்பிக்கணும், தன்னுடைய உன்னுடைய அப்பா கொடுத்தாருனாலே அந்த பரிசுன்றது ஒன்று நீ வாங்காதன்னு சொன்னார்ல அந்த மனிதர். வணக்கம். இன்னைக்கு பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இருக்காங்க. அரசியல் சார்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி அவரோட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த கடைசி கொஞ்சம் நாட்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல்ஸில் வந்து சசிகலா அவர்கள் இஷ்யூ வந்து சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நிறைய வீடியோஸ் போடுறாங்க. இது நாங்களும் அதே வேலையை பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வருது. அந்த கமெண்ட்ஸில் நிறைய யார் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த இஷ்யூ ஏன் நிறையா பேசுகிறீங்க, இதுன்னு அவ்வளோ முக்கியமான விஷயம், இதுக்கு டெய்லி வீடியோ போட்டே ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழுதுறதையும் நம்ம பார்க்க முடியுது. எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்னென்னா, நிறையா பப்ளிக் டிமாண்ட் இருக்குது, நிறைய பேர் வந்து இதை விரும்புகிறாங்க பார்க்குறாங்கன்றதுக்காக நாங்கள் இந்த வீடியோ போடுறோம். ப்ளஸ் இது முக்கியமான இஷ்யூவாக தான் நான் பர்சனலாக பார்க்குறேன். ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை வந்து ஓவர் ஹைப் கொடுக்குறோமா இந்த இஷ்யூக்கு? இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தேவையில்லையா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக? ஆமாம், என்னையெல்லாம் கோப்பிடும் போது கூட எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் இந்த சூழல் சிக்கலும் சூழலுமே அரசியலை தீர்மானிக்கிறது, இதுதான் நான் பார்த்தது. ஒரு சிக்கல் அல்லது அதனால் உருவாகக்கூடிய சூழல், இன்றைக்கி ஏற்பட்டிருக்கிற சூழலில் சசிகலா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவங்களாக ஆகிடுறாங்க. இவ்வளவுதான், இந்த சூழல் வந்துட்டு ஒரு உருவாக்கி அரசியலை வந்துட்டு தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகுது. அது ஒரு கட்சியை தான் தீர்மானிக்க போகுது, ஆனால் கட்சியை தாண்டி என்ன செய்ய போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. இந்த இடத்துல தான் வந்துட்டு ஜேர்னலிஸ்ட்டுகள் எல்லாருமே உட்காந்துட்டாங்க. நேற்று நான் வியந்ததை தான் நீங்கள் சொல்கிறீங்க. நேற்று என்னையாது இவ்வளோ பெரிய விவசாய பிரச்சனை இருக்குது, இந்த அளவுக்கு எல்லாத்தையும் தனியார் மயமாக்குறாங்க, இந்த அளவுக்கு விவசாயிகளை போட்டு ஒடுக்குறாங்க, இந்த அளவுக்கு ஒரு சட்டத்தை கொண்டாந்து லேபரை வந்துட்டு 12 மணி நேரம் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனை இஷ்யூ இருக்குது, இவ்வளோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, இதையெல்லாம் விட்டுட்டு சசிகலா சசிகலா சசிகலான்னு போகிறாங்களே, அப்போ டிஆர்பி தானா சசிகலா? அப்போ இவங்களுக்கு டிஆர்பியை தவிர இந்த நாட்டினுடைய நலன் வேறு எதுவுமே இல்லையா அப்படின்னு நான் தான் யோசித்தேன். அப்புறம் நான் எனக்கு இந்த எண்ணமும் வந்துச்சு, அது எப்படி இதுவும் இஷ்யூ தான் இதுவும் இஷ்யூ தான். நாங்கள்லாம் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னோம்னா, இந்த விவசாயிகள் பிரச்சனையை தான் நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறேன். ஏன்னா அந்த விவசாய போராட்டம் தோத்துச்சு அப்படின்னோம்னா இந்தியா தோக்க போகுதுன்னு அர்த்தம், ரைட்டுங்களா? அந்த இடத்துலேருந்து நான் தொடர்ந்து டெய்லி நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த இடம் என்னன்னா, இது தமிழ்நாட்டினுடைய அரசியலில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். இது எப்படி அப்படின்னோம்னா, இன்றைய ஆளுங்கட்சி யார்? அஇஅதிமுக. செல்வி ஜெயலலிதா இல்லாத நிலையில் இதனுடைய தலைமையை நிர்ணயித்தது யார்? சசிகலா நடராஜன், திருமதி சசிகலா நடராஜன் இல்லையா? நிர்ணயித்து எல்லாத்தையும் வச்சுட்டு இவங்க மேலே வந்துட்டு ஒரு வழக்கு தொடர்ந்துப்பட்டு அந்த வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டு இவங்க 4 ஆண்டு காலம் சிறைக்கு போயிட்டு இவங்க வெளியில் வராங்க. இந்த சிறையில் இருந்தபோது இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன இருந்தது ஆட்சியின் மீது? ஒன்றும் கிடையாது இல்லையா? அன்றாட இந்த ஆட்சி நிர்வாகத்தில் எந்த விதமான தலையீடும் சசிகலா கிட்டே தான் வந்து சிறையில் இருக்கிறாங்க, சரிதானே? அப்போ 4 ஆண்டுகளாக இவங்களுடைய தலையீடே வானா அப்படின்னு சொல்லிட்டு தங்களை தாங்களே தலைமைப்படுத்தி கொண்ட இன்றைக்கு இருக்கக்கூடிய அஇஅதிமுக தலைமையிலான ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸும் இணை ஒருங்கிணைப்பாளரான இபிஎஸும் சேர்ந்து, எடப்பாடியும் திரு ஓ பன்னீர்செல்வமும் சேர்ந்து, இவர்கள் 2 பேரும் தனித்து ஆட்சியை நடத்தி தமிழ்நாட்டில் பெயரை பெற்றார்களா? பெற்றிருந்தால் இன்றைக்கு சசிகலாக்கு இந்த ரிசப்ஷன் வந்திருக்குமா? தமிழ்நாட்டில் இவங்களுக்கு ரிசப்ஷன் இருக்கட்டும், முதல்ல இவங்களுடைய கட்சிக்குள்ளே இந்த மாதிரி ஒன்று ஏற்பட்டிருக்குமா? இன்னைக்கு அதிமுகக்காரங்க சசிகலாவை நோக்கி இருக்கிறாங்க, அவங்க இன்றைக்கி ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது. 4 வருஷத்துக்கு அப்புறம் உள்ளே வரும்பொழுது எப்படி அந்த செல்வாக்கு இருக்க முடியும்? அப்போ இன்றைக்கி ஒரு சூழல் இங்கே இருக்குது. அந்த சூழலினுடைய மூலம் என்ன அப்படின்னீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இவங்க நிலைநிறுத்திய அந்த கட்சி, எந்த கட்சி இந்த கட்சியை உடைச்சதோ பாஜக, அந்த கட்சிக்கு அடிமைப்பட்டு நிற்கிது. கட்சி மட்டும் இல்லை ஆட்சியும்,
இதை அதிமுகக்காரன் விரும்பலை. இதுதான் சூழல். அது சிக்கல், அது தமிழ்நாட்டை பாதிச்சுது, தமிழ்நாட்டினுடைய நலனை பாதிச்சுது, தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டங்கள் வந்துச்சு, தமிழ்நாட்டுடைய உரிமை பிறப்பு நடத்துச்சு, தமிழ்நாடு கடுமையாக கஷ்டப்பட்ட ஓகே புயல், கசா புயல், தானே புயல் எல்லாத்துலேயும் நம்ம வஞ்சிக்கப்பட்டோம், வெள்ளத்தில் வஞ்சிக்கப்பட்டோம். தமிழ்நாடு கேட்கக்கூடிய பணத்தை தரல. தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் கிட்டத்தட்ட 24 திட்டங்கள் நிறுத்தப்பட்டது. ஓ பன்னீர்செல்வம் பட்ஜெட்டில் சொன்னார், இழக்கிறது, அதே நேரத்தில் திணிக்கிறதுன்னு எட்டு வழிச்சாலையில் இருந்துட்டு அணுமின் நிலைய திட்டங்கள்ல இருந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வந்து திணிக்கிறாங்க. இந்த ஆட்சி சைலண்டாக இருக்குது, நல்லதுன்னு சொல்லுது. அப்போது இந்த அட்வர்ஸாக இருந்தது இல்லையா, அந்த எண்ணம், இந்த எதிர்நிலை இருக்கு இல்லைங்க, எதிர்மறை நிலை, இந்த நிலையால் ஏற்பட்ட ஒரு அரசியல் சூழலில் வந்துட்டு சசிகலாவை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்திருச்சு. அதிமுகவுக்கு உள்ளேயும் வெளியேயும், அதிமுகவுக்கு உள்ள தலைமை இல்லாதது, அதிமுகவுக்கு வெளியில் அரசியல் ரீதியான ஒரு கம்பல்ஷன், ஒரு கட்டாயம். அப்போ இந்த கட்டாயத்தை பேசணுமா இல்லையா, இதுதான் என்னை தள்ளிச்சு நான் போயிட்டு எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், உங்ககிட்டயும் சொன்னேன், இதில் வந்துட்டு இதை தாண்டி பேச மாட்டேங்கிறாங்க, ஆனால் தாண்டி தான் இருக்குது அப்படின்னு. இதே சசிகலா பிஜேபியினுடைய நிலையை ஒத்துக்கிட்டு அதிமுக ஒன்றாச்சு அப்படின்னோம்னா அவங்கள நம்ம கடுமையாக எதிர்க்க வேண்டிய சூழலாக தான் நம்ம இருக்கிறோம். நல்லா கவனிங்க. ஏன் அப்படின்னோம்னா நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எதிரானது பாஜக மோடி அரசு. அப்போ அப்படியாப்பட்ட ஒரு சூழலில் இந்த தலைமைக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்னென்னா மறுபடியும் மீட்டு கொண்டாந்துட்டு ஒரு தனித்த அதிமுக வருது அப்படின்னோம்னா ஒரு அதிமுக ஆச்சு, ஒரு திமுக ஆச்சு. பெரிய தமிழர் நலனாடைய அரசியல் கிடையாது, தமிழருடைய உரிமையை விட்டுத்தராத ஒரு நிலையில் செல்வி ஜெயலலிதா அதிமுக விட்டு சென்றாங்க. அதை விட்டுத்தராமல் அமைக்கப்பட்ட, சசிகலாவால் அமைக்கப்பட்ட ஆட்சி தான் எடப்பாடி தலைமையிலானது. அப்போ ஒரு விட்டு தராத ஒரு நிலைமையை இந்த தலைமை தரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இதை பற்றி நம்ம பேச வைக்கிறது. இப்போ இதில் நம்ம விருப்பமின்மை அதுக்கெல்லாம் கிடையாது. நான் ஒரு தமிழ் தேசிய அரசியல்வாதி, நான் ஒரு பத்திரிகையாளர், இன்னொரு இடத்துல அரசியல் விமர்சகன், என்னை கூப்பிட தான் செய்வாங்க, நான் போய் தான் ஆகணும். ஆனால் நீங்கள் இதில் இதை பார்க்குறவங்க நீங்கள் இடம் போட்டு பாருங்கள். சசிகலா பெரிய ஊழல் எல்லோரும் சொல்கிறீங்க, உண்மை தான், பெரிய ஊழல் தான். எது சின்ன ஊழல்னு கொஞ்சம் சுட்டி காட்டுங்க பார்ப்போம். அரசியல் கட்சி நடத்துறதே கரப்ஷன்ல தான் நடக்குது அந்த நாடு முழுவதும் சொல்றேன். இதுக்கு எதிராக முயற்சி செஞ்சவன் நான் இங்கே பேசிட்டு இருக்கிறேன். 1000 பேர் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வழிமுறையை கொடுத்தா இன்னைக்கும் தமிழர் தேசிய முன்னணிக்கு நாங்கள் தான் வழி. கட்சியில் கொள்கையின் மீது பற்றுள்ளவன் ஒரு மாசத்துக்கு 1000 ரூபா கொடு. 1000 பேர் கொடுத்தானா 10 லட்சம் ஆச்சு, அதை வச்சு அரசியல் கட்சியை நடத்திட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதிகபட்சம் 1 லட்சம் வாடகை ஆச்சுனாலும் கூட பரவாயில்ல, கொடுத்துட்டு 9 லட்சம் இருக்குது கட்சியை நடத்தலாம். கட்சிக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, கட்சிக்கு ஒரு மாநாடு நடத்தணும், கட்சிக்குன்னு ஒரு மீட்டிங் நடத்தணும், இதெல்லாம் செய்யலாம். இவ்வளோ போதும், இப்படி செய்கிற ஒரு அரசியல் கட்சியை சொல்லுங்கள் நீங்கள் பார்ப்போம், இடதுசாரிகளை தவிர. ஒரு சின்ன ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் அரசியல் வந்து ஒரே மாதிரி தான் நடக்குது, அது வந்து ஒரு சீரியஸான ஒரு எக்கனாமிக்ஸ் பின்னாடி இருக்குது, அதில் கரப்ஷனும் பார்ட் ஆஃப் இட். அது இது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் பொருந்தும். ஆனால் சசிகலா அவர்கள் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஏன் இவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, அவங்க மட்டும் ஏன் ஒரு எக்ஸெப்ஷனாக இருக்காங்க? இந்த அரசியல் பலம், அரசியல் பின்னணி, தனிப்பட்ட ஒரு உறுதிப்பாடு, இது மூணு தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இவ்வளோ இடத்துல நாங்கள் கைப்பற்றுறோம், ஏன் 2018 வந்துட்டு கான்ஃபிஸ்கேட் பண்ண வேண்டியது தானே, 17 வந்த தீர்ப்பு தூக்கி உள்ளே போட்டாச்சு, அப்போவே நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டியது தானே. அப்போ எல்லாமே அரசியலுக்காக பயன்படுத்துறீங்க, இதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான். செல்வி ஜெயலலிதாவிற்கு எதிரான வழக்கு எடுக்கப்பட்டு சசிகலாவை தூக்கி உள்ளே போடுறதுக்கு, அவங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு தடுக்கிறதுக்கு அந்த சொத்து குவிப்பு வழக்கில் உடனடியாக தீர்ப்பு. 66.65 கோடியை பெருசாக பேசக்கூடிய அரசியல்வாதிகளை நான் பேசுகிறேன், 69,000 கோடியை தள்ளுபடி பண்ண அந்த இஷ்யூ ஏன் பெருசாக பண்ணல? இது பொது பணம்னா அதுவும் பொது பணம் தானே. சொத்து குவிப்பில் நீங்கள் பண்ண அமௌண்ட் எவ்வளோங்க? அவ்வளோதானே. நாடு முழுவதும் பட்ஜெட்டை போட்டு மக்கள் நலன் நாடி ஒதுக்கப்படக்கூடிய நிதி 75% கரப்ஷனில் கரையுது, கட்சிக்கு சாதகமாக அது புசிக்குது, இதை யாரும் மறுக்க முடியாது. அந்த வெளிப்படையாக தான் நான் பேசுகிறேன். செல்வி ஜெயலலிதா இருக்கும் போதே பேசுகிறேன், நீங்கள் போட்டிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட திட்டங்கள் உங்கள் கட்சிக்காரனை வளர்க்குறதுக்கு என்ன கேஸ் போட்டாங்களா? அதான் உண்மை. திட்டங்களை வைத்துத்தான் கட்சியும் வளர்கிறது, கட்சிக்காரனும் நல்லா இருக்கிறான், இல்லாட்டி அவனும் ஆளுக்கு ஒரு ஒரு காரை எடுத்துகிட்டு வருவானா? எந்த கட்சியாக வேணாலும் இருக்கட்டும், 4,188 கோடியை கடன் வாங்கி, 3 சர்வதேச வங்கிகள்கிட்ட கடன் வாங்கி, நான் வந்து மெட்ராஸில் 3 வடக்கு தெற்கு வடக்கு மத்திய தெற்கு 3 இடங்களில் நாங்கள் வந்துட்டு மடைநீர் வடிகாலை போட்டிருக்கிறோம் அப்படின்னாங்க, மொத்த சண்டையும் மிதக்குது. அப்புறம் 4,188 கோடி ரூபாய் எங்கே போச்சு? சசிகலா எடுத்துகிட்டு போனாங்களா? சொல்லுங்களேன் நீங்கள் பதில் சொல்லட்டும். என்னையான்னு கேட்டால்
அவங்க திமுக அவங்க இருக்கும்போது மட்டும் 1400 கோடி காலி பண்ணாங்களே, அதை போய் கேளுங்க. நீ கேளு என்ன, நான் ஒரு தொலைக்காட்சியில் பேசுகிறேன், நீ கேளு அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ ஒரு இணக்கப்பாட்டோடு நடக்கிற ஊழல் தான் இதில், ஒரு தனி மனிதர்கள் முக்கியம் கிடையாது. இவங்க எல்லாருமே அதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அது பெரிய இடத்துல நடக்கும்போது அவங்ககிட்ட அதிகாரம் இருந்து ரைடு விடுறான். அதே இடத்துல பிரதமர் சசிகலா இருந்தாங்கன்னா மோடி வீட்டுக்கு ரைடு விடுவாங்க. மேட்டர் இவ்வளோதான் இங்கே, புரியுதுங்களா? தண்டிக்கப்பட்டவங்க தான் இங்கே குற்றவாளி அப்படிலாம் நினைக்காதீங்க. தண்டனைக்கு முதல்ல சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படணுமே, அங்கே தானே அதிகாரம் வேலை செய்யுது. அதாவது நீங்கள் சொன்னீங்க இந்த இஷ்யூ வந்து ரொம்ப இம்பார்ட்டான இஷ்யூ தான், இது பேசப்பட வேண்டிய இஷ்யூ தான் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா. இப்போ இந்த இஷ்யூவோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சு கரெக்டாக இங்கே இருக்கிற சோஷியல் மீடியாலாம் இந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்ணுறாங்களா, இல்லாட்டி இல்லை சில ஏரியாவில் வந்து சரியாக கையாளப்படலை இந்த இஷ்யூ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை, மீடியாவுக்கு வந்துட்டு நோக்கமும் இருக்கும், நோக்கமின்மையும் இருக்கும், பொது நோக்கமும் இருக்கும், உள் நோக்கமும் இருக்கும், எஜெண்டா அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த எஜெண்டா இல்லாத ஊடகங்களே கிடையாது, மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள். சார் இன்றைக்கி நான் சொல்ல வரேன், இன்றைக்கி உண்மைகளை கொண்டு வரது யூடியூப் சேனல் இருந்தாங்க. நான் இவ்வளோ தொலைக்காட்சிகளுக்கு போகிறேன், அங்கே ஒரு லிமிட்டட் க்வெஸ்சன் தான், இங்கே தானே நான் அன்லிமிட்டடாக நான் பேசுகிறேன், புரியுதுங்களா? அப்போது இந்த இடத்துல தான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பகிரப்படுது, ரொம்ப அனலைட்டிக்கலாகவே இருக்குது. இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய கேள்வி கேட்டீங்க, இப்படி ஒரு கேள்வியை கேட்டு நீங்கள் ஒரு தொலைக்காட்சியில் விவாதம் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா இது கிடையாது அதுக்கு இஷ்யூ, அங்கே அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வருது. ஏன்னா அட் அ டைம் 400,000 பேருக்கு போகுது, இங்கே இது வந்துட்டு அதிகபட்சம் போச்சுன்னா 1,000 பேருக்கு போகுது, ஒரு நாள் 1.5 நாள் 1,00,000 பேருக்கு போயிடும் எப்படியும். அதுதான் நான் சொல்ல வரேன், இதில் இருக்கக்கூடிய இஷ்யூவே என்னன்னா பாலிட்டிக்ஸ் தான். அவங்க சொல்கிறாங்க அதிமுகன்ட்டு, அதிமுகன்றது என்னது, இன்றைக்கி ஆளுங்கட்சி, நாளைக்கு அதிகபட்சம் குறைஞ்சபட்சமே அது எதிர்கட்சியாக தான் போகும். அப்போது இந்த இணைவு அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய நலனை காப்பாற்ற வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் முன் வந்து பேசுகிறேன், புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா என்னுடைய அந்த அரசியலையும் தாண்டி நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போயிட்டு கேள்வி கேட்குறீங்க. அப்போ நான் ஒரு விமர்சகனாக பதில் சொல்கிறேன், என்னுடைய இன்ட்ரெஸ்ட்லேருந்து உட்பட்டு பேசும்போது நான் தமிழ்நாட்டினுடைய நலனை பேசுகிறேன். ஸோ ஒரு அரசியல் விமர்சகன், ஒரு அரசியல்வாதி, அரசியல்வாதியாக நான் ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருக்கேன். அந்த எதிர்பார்ப்பு இன்னும் நிறைவு செஞ்சு ஒரு மாற்று ஏற்படலை, அதுவும் முளைச்சிக்கிட்டு தான் இருக்குது. அப்போது அந்த இடத்துல இருந்துட்டு நான் இப்படி ஒரு 3 பட்ட நிலைகளில் பார்க்கும்போது நான் பேசி தான் ஆகணும், அதனால் நான் பேசுகிறேன், அதனால் நீங்களும் கூப்பிட்றீங்க, அப்படி தான் அது. அகைன் இப்போ இன்னொரு என்னென்னா ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டாக இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க விவசாய பிரச்சனைகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது, அதே மாதிரி இந்த இஷ்யூ ரொம்ப முக்கியம் தான், பேசி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ரெண்டு முக்கியமான பிரச்சனை இருக்குது, எப்படி ஒரு மீடியா கம்பெனி இல்லாட்டி ஜேர்னலிஸ்ட் வந்து இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி போகலாம்னு நினைக்கிறீங்க? உண்மையை வெளிக்கொள்ளுங்கிறது என்கின்ற ஒற்றை இடத்துல நின்னீங்கன்னா நீங்கள் போதும். ஏன்னா மக்களோட அட்டென்ஷன் ஃபுல்லாக இந்த சைடில் இருக்குது, விவசாய பிரச்சனைகள் இல்லை, சசிகலா பக்கம் இருக்குது. இல்லவே இல்லை, ரெண்டு பக்கமும் இருக்கு. இல்லவே இல்லை. ஓகே, இன்றைக்கி இருக்கக்கூடிய இஷ்யூவை நான் சொல்கிறேன். ஒருத்தர் சொன்னார் ராசிபுரம் குமார் அப்படின்ட்டு, நம்ம அரசியலான இந்த லேபர் லான்னு கொண்டாந்துருக்குறாங்க இல்லையா, லேபர் கோட் அப்படின்னு கொண்டாந்துருக்காங்க இல்லையா, அந்த லேபர் கோடில் ஒன்று மோடி அரசு கொண்டு வந்திருக்கிறது, 12 மணி நேரம் வேலை வாங்கலாம் ஒருத்தரை, 48 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு, 4 நாள் அவனை வேலை வாங்கிட்டு தூக்கி போடலாம், புரியுதுங்களா? இப்போது ஒரு நாளைக்கு ஒருத்தனை 12 மணி நேரம் வேலை வாங்கினா அவன் என்ன ஆகிடுவான்? நீங்கள் யாருக்கு கொடுத்த லிபர்ட்டி இது? பொதுவாக நம்ம சொல்லுவோம் கார்பரேட்னு. அவர் சொல்கிறாரு இந்த விவசாய சட்டங்களோட ஒட்டி இதை பாருங்கள், 12 மணி நேரம் நம்ம ஒரு லேபரை வேலை வாங்கலாம் அப்படின்றாரு. 6 மணிக்கு வந்துட்டு 6 மணிக்கு போகிற மாதிரி அடிமை காலத்தில், வெள்ளைக்காரன் காலத்துலலாம் தோட்ட தொழிலாளர்கள்லாம் அந்த மாதிரி தான் 12 மணி நேரம் வேலை வாங்கப்பட்டாங்க. காலங்காத்தாலே புறப்பட்டு அவங்க போயிடுவாங்க, வெள்ளனே அப்படின்ற வார்த்தை என்றைக்கு இருக்கும்? அப்படி தான் நம்ம பழகினது. 3 மணிக்கெல்லாம் போய் 6 மணிக்கு வேலையை ஆரம்பித்து 6 மணி வரைக்கும் முடிஞ்சிட்டு நேராக ஓடி வந்துட்டு அந்த உழைச்ச கலப்பில் உடம்பு வலி எடுக்க குடிச்சிட்டு சோற சாப்பிட்டு படுத்து தூங்கினாங்கன்னா 4 மணிக்கு எழுந்து எல்லாம் ரெடியாகி மறுபடியும் உருட்டு பரட்டு ஓடுவாங்க. அந்த நிலைக்கு இவங்க கொண்டு போகிறாங்க, ஒரு பின்னோக்கி கொண்டு செல்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு ஐடியில் வேலை செய்யக்கூடிய, ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய 12 மணி நேரம் புரிஞ்சால் என்ன ஆவா? இன்றைக்கி நடக்குது அது அப்படியே. அவன் சொல்கிறான், என்னோட பேசின ஒரு ட்ரெயினில் ஏசி கம்பார்ட்மெண்ட்டை நான் ட்ராவல் பண்ணும்போது அவர் சொல்கிறார், நான் வந்துட்டுங்க அவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மீட்டிங்கை நான் அட்டன் பண்ணுவேன், அதுலேருந்து தொடர்ந்து வேலை வந்துக்கிட்டே இருக்கும், மறுபடியும் அவங்க முழிச்சுக்கிட்ட வந்துட்டு இன்னொரு மீட்டிங்கை இது பண்ணுவாங்க, அதையும் அட்டன் பண்ணிட்டு தான் நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்றாரு. இட் ஒர்க்ஸ் அவுட் டு மோர் தென் 12 ஹவர்ஸ், 12 மணி நேரத்துக்கு அதிகமான நேரம். அதை லீகலைஸ் பண்ணுது இந்த அரசு, இதான் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். இப்போ இந்த விஷயத்த வந்துட்டு எந்த ஒரு கூலி விவசாயிக்கும் தெரியாது, ஆனால் இதை யார் பண்ண போகிறது அப்படின்னம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த குறு சிறு நடுத்தர நிலங்கள் அளவு வச்சுருக்காங்களே, 3 ஏக்கரா 4 ஏக்கரா
இல்லாட்டி ஒரு 10 ஏக்கரா வச்சுட்டுருக்கிறவன் பயன்படுத்த மாட்டான். ஆனால் குத்தக ஒப்பந்தம் போடுறான் இல்லையா, அவன் செய்வான். இதையெல்லாம் நம்ம ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸ் ஆக்கணும்னா சசிகலா போன்ற ஒரு தலைமை அதோடு இருந்துச்சு, அது நம்மளுக்கு இணங்கி வந்துச்சுன்னா அதை வச்சு பண்ணலாமே. அப்படி நான் யோசிக்கிறது தப்பா சொல்லுங்கள் ஐயா. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நினைக்கிற ஒரு அரசியல் பலம் பெறும் வரை இருக்கக்கூடிய அரசியலை இயக்க நினைக்கின்றோம். ஸ்டாலின் ஓகேன்னாரு. 600 கிலோமீட்டருக்கு வந்துட்டு நம்ம மனித சங்கிலி அமைச்சு ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட பேரழிவு திட்டங்களுக்கு எதிராக நம்ம ஒரு பெரிய இது மனித சங்கிலியில் பிடிச்சோம். நடந்திருக்குதா வரலாற்றில்? முன்னெடுத்தது யாரு? நம்மாழ்வாரினுடைய ஆசீர்வாதத்தோடு நடக்கக்கூடிய பேரழிப்புக்கு எதிரான பேரழியக்கம் காக்கா ஈரா லெனின், நாங்கள்லாம் சேர்ந்து செஞ்சோம். ஆனால் ஸ்டாலின் வந்து அந்த அறிக்கை கொடுத்த உடனே அந்த கட்சிகள் எல்லாம் இறங்கிச்சு, த்ரோ அவுட்டு. விவசாயிகள், அரசியல் கட்சிகள், மீனவர்கள், தொழிலாளர்கள் எல்லாம் நின்னாங்க. அதான் அரசியல். நமக்கான அரசியல் மக்களுக்கான நலன் அப்படின்றது தான். அதை எந்த வழியில் போய் பெறுறோம் அப்படின்றத வந்துட்டு அப்பப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய உத்திகள் தான், டாக்டிக்ஸ், அவ்வளோதான். அதனால் இவங்களையும் அப்படி யோசிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ சசிகலா அவர்களோட பொலிட்டிக்கல் ரீஎன்ட்ரியை பற்றி ஏறக்குறைய ஒரு 2 மாதம் வந்து இங்கே ஊடகங்கள் வந்து விவாதிச்சிருக்கோம், நிறையா டிஸ்கஷன்ஸ்லாம் நடந்திருக்கு. இந்த நியூஸை வந்து மக்களும் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க 2 மாதமாக. உங்களோட பார்வையில் இந்த இஷ்யூவை பற்றி மக்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லுவீங்க? என்ன அப்படின்னம்னா, இதை புரிஞ்சுக்கங்க, இதில் தமிழ்நாட்டு நலன் அடங்கியிருக்குது அப்படின்னு. பொதுவாக ஊழல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அதை நான் தவறுனே சொல்லலை. ஏன்னா ஊழல் தான் எல்லாத்தையுமே தின்னுட்டு போயிடுது, நம்மளை அதே நிலையில் வைக்கிறது அதுதான். ஆனால் இதில் இருக்கக்கூடியது என்னன்னா, இதுவும் நான் பயன்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் பலம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அதான் நான் பார்க்குறேன். நம்ம ஒன்று போய்ட்டு அவங்களோட சேர்ந்துக்க போகிறதில்ல, அதெல்லாம் கிடையாது. என்ன அப்படின்னம்னா, இந்த அரசியல் வந்துட்டு இது இப்படி தான் போகுது அப்படின்னு. ஏன் அவங்க எதிர்க்கிறாங்க? அவள்லாம் ஏன் எதிர்க்கிறா? பெரியாரனுடைய ஒரு ஃபார்முலா வச்சு பாருங்களேன், அவன் எதிர்க்கிறான்னா அப்போ நீ ஆதரி அப்படின்றவர். சரிதானே? அதான் நான் சொல்ல வரேன். ஒன்றா இருந்த 2 பேர்லேயே ஒரு பாகுபாடை பார்த்து ஒருத்தன் வந்துட்டு தப்பாக சொல்கிறானே இல்லையா, அப்போ என்ன அந்த பார்வை அவங்கக்கிட்ட இருக்குது? அப்போ அவங்களுக்கான பலத்தை அவங்க பிஜேபி வழியாக செலுத்துகிறாங்க. அதை தடுக்கக்கூடிய ஒரு எதிராற்றல் வருதுன்ன போது அதை அவங்க குறைச்சி பாசி விமர்சனம் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? அது அதே இது சசிகலா பார்த்தா அவனுடைய முதுகில் வந்துட்டு ஒரு பூணல் போயிருந்ததுன்னா அந்த விமர்சனமே மாறுமா மாறாதா இல்லையா? ஜெயலலிதா அவரை ஏற்றுக்கிற மனம் அதே இதில் இருக்கக்கூடிய பாதி இருந்த ஆள்கிட்ட ஏன் உங்களுக்கு எதிர்ப்பு வருது? இப்போ வந்து என்னதான் நம்ம என்னதான் சொன்னாலும் கரப்ஷன் வந்து ரொம்ப மோசம் தான். கரப்ஷனை வந்து நம்ம அப்போஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஊழல் வந்து நாட்டை வந்து குட்டிச்சோராக்கிறோன்றது ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த இஷ்யூவில் வந்து நம்மளோட தமிழர் நலன் உள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. தமிழ்நாட்டு நலன் உள்ளே இருக்குது. இப்போ இன்னொரு சைடில் கரப்ஷனையும் அப்போஸ் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? கரப்ஷனை வந்துட்டு நீங்கள் அப்போஸ் பண்ணுறதில்ல, அது எராடிகேட் பண்ணுறது தான். அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுடைய அரசியலே அப்படி கீழேந்து முன்னெடுக்கணும். நான் நடுவில் நான் சொன்னல, 1000 ரூபாய் 1000 பேர், எந்த பணக்காரங்கிட்டையும் போயிட்டு காசு வாங்கக்கூடாது. கரப்ஷனை பற்றி பேசக்கூடிய மோடி வந்துட்டு பாண்டு மூலமாக ரகசியமாக தனக்கு தன்னுடைய கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் ஃபண்டு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ கோடி வாங்கினாருன்னு யாருக்காவது தெரியுமா? 600 கோடி அவங்கக்கிட்ட இருக்குதா? அது என்னது அது? அதுதான் நான் வந்து தேர்தல் ஆணையர் ஒருத்தரோட பேசும்போது சொன்னேன், திஸ் லீட்ஸ் டு க்ரானிக் கேபிட்டலிசம் அப்படின்னா. முதல்ல இந்தாண்ட பக்கம் நிதி தருவாங்க ரகசியமாக, அந்தாண்ட பக்கம் அவனுக்கான சட்டங்களை இவங்க ஏற்றுவாங்க, விதிகளை தளர்த்துவாங்க, வரியை விட்டு தருவாங்க, வரியை குறைப்பாங்க. அந்த இடம் தான் அது. சரி, என்ன கரப்ஷன் அப்படின்றதா தான் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் அப்படின்னு சமூக நீதி காவலர் விபி சிங் சொன்னார்னா அது இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ இதுக்கான ஒரு மாற்று அரசியல் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட இருந்து தோன்றக்கூடிய அவசியம் இருக்குது. அது மக்கள்கிட்ட எப்படி தோன்றும் அப்படின்னம்னா, தமிழ் தேசிய அரசியல் மாதிரி இந்த மாதிரி ஒரு அடாப்ஷன் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு யார்கிட்டேருந்து துட்டை ரகசியமாகவோ நேரடியாகவோ பெருசாக வாங்காமல் கரெக்டாக மக்கள்கிட்ட நம்ம மக்கள்கிட்ட வாங்கி அந்த மக்களுக்கான அரசியலை வலிமையாக பண்ணும்போது தான் அது சாத்தியம். ஸோ இப்போ கரப்ஷனை ஒழிக்கணும் அப்படின்னு மக்கள் நினச்சாங்கன்னா எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்கணும்? சொன்னார் அப்துல் கலாம், தங்களிடமிருந்து ஆரம்பிக்கணும். தன்னுடைய உன்னுடைய அப்பா கொடுத்தாருனாலே அந்த பரிசுன்றது ஒன்று நீ வாங்காதன்னு சொன்னார்ல அந்த மனிதர். அந்த மனிதரை வந்துட்டு நீங்கள் எந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னம்னா, அவருடைய கொள்கையில் நீங்கள் பல்வேறு இடங்களில் வேறுபடலாம். ஆனால் அவர் என்ன இடத்துல அவர் சொன்னார்னா, முன்னேற்றத்தை வந்துட்டு ஒரு பியூரிட்டன்ட் அரசியலில் தான் அவர் கொண்டு போனார். அப்போ அதில் எங்கே முதல்ல ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாரு, உன் வீட்டுக்குள்ளேருந்து ஆரம்பின்னு குழந்தைங்களுக்கு சொல்கிறார். சரியான ஒரு அரசியலை முன்னெடுத்தவர் அப்படின்னம்னா அப்துல் கலாம் தான். அதனால தான் அவர் சொல்லக்கூடிய இன்றைக்கி பாருங்கள், அவர் நம்ம அப்துல் கலாமினுடைய அந்த கட்சியினுடைய அவருடைய கொள்கைகளை முன்னெடுக்கக்கூடியவர் பாருங்கள், அவர் சொல்லக்கூடிய சஜஷன் எல்லாமே சரியாக வருது. அந்த கொள்கை பாதை இல்லையா,
அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதுதான் இடம். நம்மளேருந்துட்டு அதை ஸ்டார்ட் ஆகணும், நம்ம வீட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். நான் அப்படி தான் சொன்னேன், ஒவ்வொரு குழந்தையாக இருக்கக்கூடிய நீ உன் வீட்டில் இருக்கிறவங்களை காசு வாங்காத நீ தடுத்துரு, நீ தான் ஜனநாயகத்தினுடைய தூதர் அப்படின்னு சொன்னேன். ஒரு பள்ளியில் போயிட்டு பேசினேன், ஒரு சுதந்திர தன்னைக்கு பேசினேன். நம்ம தான் கான்ஸ்டிடியூஷனாக என்னன்னே கற்றுக் கொடுக்காதல எல்லாரையும் டிகிரி வாங்கிட்டு போகிறான், கான்ஸ்டிடியூஷனே யாரும் படிக்கிறது இல்லையா. அப்போ கான்ஸ்டியூஷனை படித்தா தானே உரிமை என்ன என்னென்னு தெரியும், ஃபண்டமெண்டல் ரைட் என்ன என்னென்னு தெரியும், அடுத்தவனை நம்ம எப்படி சமமாக நடத்தணும்னு தெரியும், சிந்தனைக்கு ஏன் அவ்வளோ பெரிய இடம் இருக்குன்னு தெரியும், அதுக்கப்புறம் கருத்து சுதந்திரத்துக்கு வரணும். இதெல்லாம் பற்றி பாடத்திலே இல்லையே. எனவே அந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். எனவே அந்த இடத்துலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணணும். இதை வந்துட்டு எந்த ஒரு மனிதரையும் குறி வச்சிங்க அப்படின்னோம்னா உங்களை அது திசை திருப்பிடும். இவனுக்கு அப்புறம் இன்னொருத்தன் வருவான். ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் எப்போ கூட ஒரு அருமையான பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.